இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமையடைவதாக. லைபோர்ட் மினிஸ்ட்ரீஸின் சார்பில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் செய்திக்கு போவோமா? சங்கீதம் 18:29 பக்தனாகிய தாவீது சொல்லுகிறார், என் தேவனால் நான் ஒரு சேனைக்குள் செல்லுவேன், என் தேவனால் நான் மதலை தாண்டுவேன். தாவீதுக்கு தெரியும், அவன் எளியவன், பலவீனன், தனிமையாக சென்றால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் சொல்லுகிறார், சர்வ வல்லவராகிய தேவனால், பலசாலியாகிய தேவனால், எல்லாவற்றையும் செய்ய இயலுகிற தேவனால் நான் இதை செய்வேன். அன்பு குழந்தைகளே, நான் பிரசங்கம் பண்ணுகிற இந்த இயேசுவால் எல்லாம் உங்களுக்கு செய்ய முடியும். இயேசு என்கிற நாமத்திற்கு வல்லமை உண்டு. இன்று ஐயோ, யாரோ என் குடும்பத்தில் பில்லி சூனியம் செய்து விட்டார்கள், யாரோ மந்திரவாதம் செய்து விட்டார்கள் என்று பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? பொறாமைக்காரர்களால் என்னால் முன்னேற முடியவே இல்லை. அது இருக்கத்தான் செய்யும். எல்லா செக்டர்களும் பொறாமைக்காரர்கள் இருப்பார்கள். நாம் வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் அல்லவா? அதற்கு ஒரு ரகசியத்தை இன்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப் போகிறேன். இயேசுவின் நாமத்தை எல்லா நேரத்திலும் பயன்படுத்துங்கள். ஒருமுறை ஆண்டவர் என்னிடத்தில் அடிக்கடி பேசுவார். அவர் பேசும் தெய்வம் அல்லவா? நாம் ஜபிக்கிற ஜபத்தை கேட்பதற்கு அவர் ஜீவனுள்ள தேவன். அவரால் கிரியை செய்ய முடியும், கேட்க முடியும், பேச முடியும். உங்களுக்காக எதுவும் செய்ய எழும்பி வருவார், கூடவே வருவார். அப்படிப்பட்ட தேவன் நான் ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது சொன்னார், மகளே, நீ பிரசங்கம் பண்ணும் பொழுது அநேகர் பலவீனம் அடைந்து போய் ஜபிக்கக்கூட முடியாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஜபிக்க முடியாமல் இருக்கும் பொழுது இயேசு 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 என்று பலமுறை சொல்லும்படி சொல். அப்பொழுது ஒரு புதிய உற்சாகம் அவர்களுக்கு வரும், ஒரு புதிய தெம்பு வரும், ஒரு புதிய பலன் வரும். ஒருவேளை நீண்ட நேரம் ஜபிக்க முடியாவிட்டாலும் இயேசு என்கிற நாமத்தை உச்சரிப்பதினால் அவர்கள் திட உள்ளத்தோடு தைரியத்தோடு வாழ்வதற்கு முடியும் என்று சொல்லிக்கொடு என்று சொன்னார். இதைத்தான் லூக்கா சுவிசேஷம் 18 ஒரு பர்த்திமேயு என்கிறதான குருடன் இயேசு எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறார். அநேகர் அதட்டுகிறார்கள். சூழ்நிலைகள் அதட்டத்தான் செய்வார்கள். இயேசுவை நீ ஆராதிக்கவே கூடாது. இப்போது நீ ஒரு வீட்டில் ஒரே ஒரு பிள்ளையாக இந்த இயேசுவை விசுவாசித்திருக்கலாம். பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். முன்னிலும் அதிகமாக இந்த பர்த்திமேயு கூப்பிட்டான், இயேசு இயேசு. பிரச்சனை வர 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 முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். என்ன நடந்தது? இவனுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை இயேசு கேட்டு அவன் அருகில் வந்தது மட்டுமல்ல, அவனிடத்தில் நின்று அவனுடைய பிரச்சனையை கேட்டு அவனுக்கு பார்வை கொடுத்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை நீ கூப்பிட்டால் என்ன தேவையானாலும் சந்திக்கப்படும் என்று நான் உனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இந்த தாவீது ஏன் இப்படி சொன்னார் தெரியுமா? நான் தனிமையாக போனால் ஜெயிக்க முடியாது. ஒரு நாள் இவர் சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வந்த பொழுது ஒரு கோலியாத் என்கிற ராட்சதன் இந்த தேவனுடைய நாமத்தை தூசித்து கொண்டிருக்கிறார். உண்மையாய் தேவனை ஆராதித்த இந்த தாவீதிற்கு அந்த விசனத்தை கொடுத்தது. நான் சேவிக்கிற, நான் பாடுகிற, துதிக்கிற என் ஆண்டவரை அல்லவா இவன் தூசிக்கிறார். உண்மை பக்தர்களுக்கு வசனம் உண்டாகத்தான் செய்யும். ஆகவே இவன் ராஜாவிடத்தில் போய் கேட்கிறான். எல்லாரும் பயந்து நடுங்கி கோலியாத்திற்கு எதிர்கொள்ள முடியாமல் இருக்கும் பொழுது தாவீது சொல்லுகிறான், நான் போகிறேன். இவனுக்கு தெரியும், தேவனால் சேனைக்குள் பாய முடியும், தேவனால் மதிலை தாண்ட முடியும் என்கிற பெருத்த நம்பிக்கை மட்டுமல்ல, செயலிடுகிற தேவன் தன்னோடு கூட இருப்பதை அவனால் சொல்ல முடியும். எனிவே அவன் சவுல் ராஜா அவனுடைய பெர்மிஷனோட கோலியாத்திடத்தில் போய்விட்டு எந்த யுத்த களவாடங்களும் அவனால் பயன்படுத்த முடியாத சூழ்நிலையால் பயிற்சி பெற்றிருந்த கூழாங்கற்களை வைத்து, நீ எந்த நாமத்தை தூசிக்கிறாயோ அதே நாமத்தில் பிடிச்சுக்கோ அப்படி என்று ஒரே ஒரு கல்லைத்தான் எடுத்து எறிந்தார். அவன் கரெக்டாக அவன் நெற்றியில் போய் விழுந்தது. பெரிய கோலியாத்து அப்படியே
விழுந்தான். அவனுடைய வாளை வைத்தே தாவீது அவனை வெட்டி கொன்றான். தாவீதனுடைய பலத்தால் அல்ல, தாவீது எறிந்த கல்லாலும் அல்ல, அவன் உபயோகித்தானே ஒரு நாமம், தேவனின் நாமம். அந்த நாமம் வல்லமை உள்ளது. ஒரு முறை நான் சிங்கப்பூருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது ஊழியக்காரருடைய கான்ஃபரன்ஸ் மீட்டிங் 3 நாள். அந்த நாட்களில் இரவு நேரத்தில் நற்செய்தி கூட்டங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் என்னை பிரசங்கிப்பதற்காக அழைத்திருந்தார்கள். வெள்ளிக்கிழமை இரவு ஃபர்ஸ்ட் டே நான் அந்த கூட்டத்தில் நான் பங்கு பெற்று பிரசங்கிப்பதற்காக எழும்பி நின்றேன். அப்பொழுது ஒரு பெரிய லேடி, ஜெஜாண்டிக் ஃபிகர் என்று வைத்துக்கொள்ளுங்கள், அவள் எழும்பி நின்று சொன்னாள், ஏ பெண்ணே, நீ இந்தியாவிலிருந்து கடல் கடந்து என்ன எங்களை விரட்ட வந்திருக்கிறாய்? நாங்கள் 13 பேர், பெரிய பெரிய ஆண்கள் எல்லாம் விரட்டி விரட்டி ஒன்றும் செய்ய முடியவில்லை, ஒரு சின்ன பெண்ணால் என்ன செய்ய முடியும்? இன்று நான் உன்னை பிரசங்கிக்க விடவே மாட்டேன். உன்னை இன்று பிரசங்கிக்க விட்டால் அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்படும், நான் அதை அனுமதிக்க முடியாது என்று நான் பிரசங்கம் பண்ணுவதற்கு தொடங்கின உடனேயே சேட்டை தொடங்கிட்டேன். ஒரே சத்தம், அலறி அலறி என்னுடைய பிரசங்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கொண்டே இருந்தாள். எனக்கு இந்த வசனம் ஞாபகம் வந்தது, என் தேவனால் சேனைக்குள் செல்லுவேன், என் தேவனால் மதலை தாண்டுவேன். நான் அந்த லேடியை பார்த்து சொன்னேன், நீ எத்தனை பேராக இருக்கலாம், நான் ஒரு சிறு பெண்ணாக வரவில்லை, இயேசுவின் நாமத்தோடு வந்திருக்கிறேன், பேசுவதற்கு நான் உன்னை அனுமதிக்க முடியாது, நான் இன்று கட்டாயம் பிரசங்கம் பண்ணித்தான் ஆக வேண்டும், போகிறியா இயேசுவின் நாமத்தில் எரிக்கட்டுமா என்று இவ்வளவுதான் பேசினேன். ஐயோ, என்னை எரிக்காதிருங்கள் எரிக்காதிருங்கள், நாங்கள் 13 பேரும் சேர்ந்து போய் விடுகிறோம், கொஞ்சம் தண்ணி தாருங்கள், பொத்தென்று விழுந்ததுதான். என் கூட்டம் முடியும் வரைக்கும் அந்த லேடி எழுப்பவே இல்லை. பின்னர் அந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தின அந்த அம்மா ஓடி வந்து, ஆன்ட்டி இந்த லேடியை எழுப்பிடுங்கன்னு சொன்னா. நான் இயேசுவின் நாமத்தினால கொஞ்சம் தண்ணீர் அவளுடைய முகத்தில் தெளித்த பொழுது அவள் எழும்பினாள். எல்லா பிசாசும் ஓடி போய்விட்டது. தேவனுடைய பிள்ளையே, இன்று சவால் விடும்படி நான் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறேன். ஊழியத்திற்கு செல்லும் போது ஆகிலும் சரி, உன் காரியங்களுக்காக ஜபிக்கும் போதாகிலும் சரி, நீ தனிமையாக போராடாத, இயேசுவின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. இயேசுவின் நாமத்திற்கு வல்லமை உண்டு, இயேசுவின் நாம கிரிய செய்யும், இயேசுவின் நாமத்திற்கு முன்பதாக எந்த கொம்பர் பிசாசு நிற்க முடியாது. அவர் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு, வெற்றி நிச்சயம். நீ அதை பயன்படுத்திப்பார், உன்னால் பிரச்சனைகளை தாண்ட முடியவில்லை, கவலை வருகிறது, கண்ணீர் வருகிறது, முன்னே போவதற்கு வழி அறியாமல் திகைத்து கொண்டிருக்கிறாயா, இயேசு 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 என்று கூப்பிட்டு கொண்டே இரு. நோய்வாய்ப்பட்டு பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறாயா, இயேசு 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 என்று கூப்பிடு. உன் பிள்ளைகள் படிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்களா, ஞானம் இல்லையா, அறிவில்லையா, வேலை கிடைக்கவில்லையா, கடன் பாரத்தால் உழன்று போயிருக்கிறாயா, இயேசு வாரும் வாரும் இயேசு வாரும் என்று கூப்பிட்டுப்பார், தீவிரமாய் வருவார். கூப்பிடுகிற தன் பிள்ளைகளை அவர் ஒருபோதும் மறக்க மாட்டார் என்று சொல்லுகிறார். என் நாமத்தை பயன்படுத்தி வெற்றியை பெற்றுக்கொள், அதிசீக்கிரத்தில் உன் குடும்பத்திற்கு சமாதானத்தையும் நிம்மதியையும் மேன்மையும் கட்டளையிடுகிற உன் தேவனாகிய நான் இயேசு உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். கண்கள் அடைத்து ஜபிப்போமா. கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாக்கும் அனுபவத்தை என் அன்பு பிள்ளைகளுக்கு இயேசு கொடுப்பீராக. பிசாசினால் பீடிக்கப்பட்டு கண்ணீரோடும் பயத்தோடும், ஆண்டவரே யாரோ பொறாமையினால் பில்லிசூன்யம் செய்து விட்டார்கள், மந்திரவாதம் செய்து விட்டார்கள், இனி நாங்கள் என்ன செய்வோம் என்று திகைத்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளுடைய வீடுகளில் இயேசு கடந்து போவீராக. அற்புதங்கள் உம்முடைய நாமத்தில் நடப்பதாக. முடந்தர்கள் எழும்புவார்களாக. பார்வையற்றோருடைய கண்கள் திறக்கப்படுவதாக. பிரச்சனையில் உழன்று கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் இன்றோட இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. இன்று என் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஊழியம் செய்கிற நான் என் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு கொடுத்த இயேசு நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி என் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பிசாசின் தொல்லைகளா பிரச்சனைகளா இயேசுவின் நாமத்தில் ஒழிவதாக, தரை மட்டமாக ஆவதாக. இவர்களுக்கு இன்று விடுதலை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்.
ஊழியக்காரியாகிய நான் என் அன்பு குழந்தைகளை ஆசீர்வதிக்கிறேன் தேவனால். தைரியத்தோடு இந்த இயேசுவின் நாமத்தால் சேனைக்குள் செல்வார்களாக, மதலை தாண்டுவார்களாக, வெற்றியை பெற்று தேவனோடு வாழும்படி என் அன்பு பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜபித்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். இந்த செய்தியை மூலம் பயன்பெற்றவர்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து ஷேர் பண்ணுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜப தேவைகள் ஏதாகிலும் விடுதலை பெற்றால் எங்களுக்கு எழுதுங்கள். ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, எங்களது லைஃப் போட் மினிஸ்ட்ரீஸ் என்னும் யூடியூப் சேனலில் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் டாக்டர் செல்வி பாய் அவர்களின் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த சேனலை லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.